தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு கூட்டணியை இறுதி செய்யும் பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. கடந்த மார்ச் 1 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் டி ஆர் பாலு தலைமையிலான 7 கொண்ட பேச்சுவார்த்தை குழு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரை ரவிக்குமார், சிந்தனை செல்வன், பொருளாளர் முகமது யூசுப் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். இந்நிலையில் இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே 2 கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது.